ஹாய் மேடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க, அப்படி இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் உயிரோட உங்கள் கண்ணு முன்னாடி வந்து என்ன எப்படி இருக்கும் கேட்குறப்ப ரொம்ப கிரேசியாக இருக்குல்ல. இதெல்லாம் நடக்கவே நடக்கான்னு சொன்னீங்கன்னா நடந்திருக்கு. இந்த வேர்ல்டில் மிராக்கல் அப்படின்ட்டு நிறைய நடக்கல. அதில் முக்கியமான மிராக்கல் தான் இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஒருத்தங்க இறந்து மறுபடியும் உயிரோட வந்திருக்காங்க. வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். நைன்டீன் ஃபிஃப்டீனில் கலிஃபோர்னியாவில் எஸி அப்படின்னு சொல்லிட்டு லேடி, 30 வயசு லேடி, இவங்களுக்கு 30 வயசு ஆகுது. இவங்க அவங்க லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிகிட்ருக்கப்போ திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கிறப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறப்பே அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸை வந்து எஸியோட ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க, எஸியோட சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க, எஸியோட நேபர்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, எஸியோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொன்னது அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து வராங்க, ஆனால் ஒருத்தவங்க தவிர. யார் அப்படின்னா எஸியோட சிஸ்டர் தான். அவங்க வரவேல வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. எஸியோட சிஸ்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு பக்கத்து டவுனில் தான் எஸியோட சிஸ்டர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ அர்ஜென்ட்டான விஷயத்தில், எமர்ஜென்சியான விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, ஓகேங்களா? அன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது, அடுத்த நாள் ஆகுது, அடுத்த நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க எஸியோ சிஸ்டருக்கு, ஆனால் வரவேல சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஸியை வந்து காஃபினில் போட்டு அந்த காஃபினை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே ப்ரே பண்ணிவிட்டு அந்த காஃபினை வந்து ஒரு 6 feet டீப் இருக்கும் அந்த குழியில் வந்து போடுறாங்க. போட்டுட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடிடுறாங்க. அப்போ தான் கரெக்டாக என்னது அப்படின்னா எஸியோட சிஸ்டர் வந்து ரீச் ஆகிறாங்க. ரீச் ஆகிட்டு எல்லாருக்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் எங்கே சிஸ்டர் எங்கே சொல்லிட்டு. அப்போ வடிவேல் படத்தில் வந்து சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா வந்து புதைச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி வந்து இவங்களை சொல்கிறாங்க, உங்கள் தங்கச்சி நாங்கள் புதைச்சோம்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் தங்கச்சி நான் பார்த்தே ஆகணும், எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் போடுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. சரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காஃபி நம்மளுடைய தூக்குறாங்க. தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ எஸி வந்து அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு அப்படியே ஏஞ்சி கிரும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்ட்டை வந்து தட்டிட்டு, என்னச்சு எனக்கு, நான் எங்கே இருக்கேன், எனக்கு என்னச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதை பார்த்து எல்லோரும் ஷாக் ஆகி பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயந்து பாதி பேர் அங்கே இருக்கவங்க வந்து ஓடிடுறாங்க. ஆனால் எஸி சிஸ்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு புரியவில்லை. எஸி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுந்து, எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் எங்கே இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நீ இறந்து போய்ட்ட, டாக்டரே நீ இறந்து போய்ட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் நீ இப்போ உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய நியூஸ் மீடியா அவங்கள வந்து கவர் பண்ணுறாங்க, நிறைய நியூஸ் பேப்பர் அவங்க கவர் பண்ணுறாங்க, ஆர்டிகல்ஸ் கவர் பண்ணுறாங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் 47 வருஷம் இவங்க உயிரோட இருக்காங்க. May 22, 1962 இவங்க இறந்து வந்து போயிடுறாங்க. கேட்குறப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கர கிரேஸாக இருந்துச்சு. எப்படி ஒருத்தங்க இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் உயிரோட வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா டெத் அப்படின்ற விஷயம் ஒரு வாட்டி நடக்கும், மறுபடியும் யாரோ உயிரோட வர முடியாது. ஆனால் அது கேட்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்படி அப்படின்றது தான் இன்னும் இருக்கு எந்த ஒரு சயின்ஸால் வந்து நிரூபிக்கப்பட முடியலை. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு புது சந்திக்கிறேன். பாய் மக்களே.